நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம். இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம். என்ன விடயம் ஆரம்பத்திலே பேசப்போகின்றோம்னு பார்க்கின்ற போது, அதுக்கு மிக முக்கியமான விடயம் தமிழர்களுடைய தொன்மை சார்ந்த, தமிழர்களுடைய ஆதிகாலம் சார்ந்த, இலங்கையிலேயே பூர்வகுடிகள் தமிழர்கள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயம் வெளிவந்திருந்தது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, கந்தரோடை பகுதியிலே இன்றைக்கு 2800 வருடங்கள் பழமையான நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருப்பதாக மிக சிரேஷ்ட விரிவுரையாளர், அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. எல்லோருக்குமே தெரியும், யாழ்ப்பாணம் கந்தரோடை பகுதி என்பது வரலாற்று காலங்களிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது, அல்லது தமிழர்களுடைய பூர்வீகம் இருக்கின்ற ஒரு பகுதி என்பது எல்லோருக்குமே தெரியும். அது மாத்திரமல்லாமல் நாக வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இந்த சங்க இலக்கியங்களின் ஊடாகவே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிகமான இந்த மணிமேகலை போன்ற சங்க இலக்கியங்களிலே அது சார்ந்த குறிப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது, தற்போது இந்த 2800 வருடங்கள் பழமையான இந்த நாகரிகம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் விஞ்ஞான ஆய்வு ரீதியிலே வெளிவந்திருப்பதாக அந்த விரிவுரையாளர் குறிப்பிட்டிருந்தார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, எல்லோருக்குமே தெரியும் கந்தரோடை என்ற பகுதியானது ஆதிகற்காலம், அல்லது அந்த காலப்பகுதியிலே இந்த கதிரமலை ராசதானி என்று அழைக்கப்பட்டது எல்லோருக்குமே தெரியும். இதிலே இந்த வழுக்கையாற்று வடிநிலத்தை மையமாக கொண்டு இந்த ராசதானி அமைந்திருந்தது, இந்த நாகரிகம் வளர்ச்சி பெற்றிருந்தது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். ஆனால் பிற்பட்ட காலங்களிலே அது வழக்கொழிந்து போன பின்னர் அங்கே மக்களுடைய குடியேற்றங்கள் அங்கே உருவாக்கப்பட்ட குடியேற்றங்கள் அந்த பழமையை மறைக்கின்ற விதமாக அந்த பழமையான கட்டடங்களுக்கு மேலெல்லாம் உருவாக்கப்பட்டதனால் இன்று சிதைவுகளோடும் சில இடங்களிலே அந்த சிதைவுகள் வெளித்தெரிகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் அதிலே பௌத்த மதகுருமார் இறந்ததற்கான ஒரு 62 வரையிலான தூபிகள் அங்கே காணப்படுவதாகவும், அந்த இடத்தை சிங்களவர்கள், அதாவது பௌத்தர்கள், அது தங்களுக்கு சொந்தமான இடம் என்று அதை எடுத்துக்கொண்டார்கள். அப்படி இருக்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் கூட அந்த இடத்திலே ஒரு பௌத்த விகாரை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்த போது பெரும் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கைவிடப்பட்டிருந்தது. அதை மையமாக கொண்டு சிங்கள மக்கள் இப்போது அது தங்களுடைய பகுதி என்பதை இப்போது குறிப்பிட்டுக் கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். ஆனால் கதிரமலை ராசதானி என்று சொல்லப்பட்ட ஆதிகற்காலத்தைச் சேர்ந்த, இன்றைக்கு 2800 வருடங்கள் பழமையான ஒரு நாகரிகம் அங்கே இருந்திருக்கின்றது. அந்த நாகரிகம் வந்து வழுக்கையாற்று வடிநிலத்தை மையமாக கொண்டதாகவும், இதிலே ரோமையர்கள், அதே போன்று சோழர்கள், பாண்டியர்கள், குறிப்பாக பாண்டியர்களோடு தொடர்பு அதிகமாக இருந்திருக்கின்றது, அதே போன்று சீனர்களோடு தொடர்பு இருந்திருக்கின்றது, வர்த்தகம் செய்திருக்கின்றார்கள் அந்த இடத்திலிருந்து நாகவம்சத்து மன்னர்கள். எனவே அங்கே தமிழ் மக்கள், தமிழ் குடிகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இது இதற்கு முற்பட்ட காலங்களிலும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகமும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சில விரிவுரையாளர்கள், அதாவது தொல்லியல் துறை சார்ந்த விரிவுரையாளர்களுடைய உதவியோடு அந்த இடத்திலே ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த இடத்திலும் தமிழர்களுடைய சான்றுகள், தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான சுவடுகள், அதே போன்று மணி, அதே போன்று மட்பாண்டங்களிலே தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட என்று பல தரப்பட்ட விடயங்கள் கிடைத்திருந்த போதும் அவை மூடி மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அது வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம் அல்லது ஒரு நாகரிகம் இருந்ததற்கான அடையாளம் அங்கே இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இனி இந்த இடத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம், இப்போதும் தெரியும் இராணுவத்தினருடைய முகாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே தூபி போன்ற அமைப்பு கொண்ட ஒரு சில அமைப்புகள், குமிழ் வடிவமான அமைப்புகள் அங்கே காணப்படுகின்றது. அவற்றை சொந்தம் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது பௌத்த விகாரை என்று. ஆனால் அது பௌத்த விகாரை அல்ல, மாறாக ஒரு சில பௌத்த மதகுருமார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற போது அவர்கள் இறந்த போது அவர்களை அடக்கம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் அந்த இடத்திலிருந்து மன்னரால் அவர்களை அடக்கம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் அது என்றும், அவர்களுடைய சமாதிதான் என்பதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். ஆனால் அவற்றை மழுங்கடித்து விட்டு அது பௌத்த விகாரை என்ற அடிப்படையிலே இப்போது சிங்கள மக்கள், அதுவும் பௌத்தத்தை தங்களுடையதென்று எப்போதுமே சொல்கின்ற சிங்கள மக்கள் இப்போது அதை தூக்கி பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எல்லோரும் ஒரு நன்றாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பௌத்தம் தமிழர்களுக்கும் ஒரு காலகட்டத்திலே சொந்தமான மதமாக இருந்தது. இப்போது அது தமிழர்களிடமிருந்து வழக்கொழிந்து போன ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே இந்த விடயம் இப்போது வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்திருக்கின்றது. இன்னும் சொற்ப நாட்களில் தெரியும் அதனுடைய உண்மையான நிலவரங்கள். அடுத்ததாக என்ன விடயம் பேசு பொருளாக இருந்து பார்க்கின்ற போது, ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற வருடம் 2024 ஆண்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படலாம் என்ற அடிப்படையிலே இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் தென்னிலங்கையிலே சூடுபிடித்திருக்கின்றது. எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். இதிலே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாகலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கேவுக்கு பதிலாக இன்னொருவரை இறக்கலாம் என்று ஒரு குழுவும், அதே போன்று ஜனாதிபதியாக பெசில் ராஜபக்சவை கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராகி கொண்டிருப்பதாகவும், அதே போன்று அதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்ந்து தம்பிக்க பெரேராவை ஜனாதிபதி தேர்தலில்
இறக்குவதற்கான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பலதரப்பட்ட கருத்து மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமாரவா அல்லது இன்னும் ஒரு பேராசிரியரா என்ற அடிப்படையிலே அங்கும் ஒரு இழுபறி இருந்து கொண்டிருக்கின்ற போது சந்திரிகா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் ஒரு பொது வேட்பாளரை இறக்குவதற்கான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் செயலாளராக இருந்த தயாஸ்ரீ ஜெயசேகரவும் இப்போது தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தயார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டித்தன்மை என்பது இப்போது அதிகரித்திருக்கின்றது. அதற்கான ஆயத்த பணிகள் இப்போது தென்னிலங்கையிலே சூடுபிடித்திருக்கின்ற போதுதான் இப்போது தமிழர்கள் சார்ந்தும் இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழர்கள் சார்ந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமுறக்கலாம் என்ற அடிப்படையிலே பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதிலே யார் என்று பார்க்கின்ற போது இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது தமிழர்கள் சார்ந்து தமிழர்களுடைய தரப்பிலே ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமுறக்கலாம் என்ற அடிப்படையிலே இவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போன்று இவர்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருக்கின்றார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்றால் எல்லோருக்குமே தெரியும், இந்த டெலோ பிளட் அதே போன்று இந்த இபிஆர்எல்எஃப் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழர்கள் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கின்ற போது அதே போன்று சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் இதே கருத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். தமிழர்கள் சார்ந்து ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கலாம் என்ற ஒரு விடயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எனவே பலருடைய கருத்து இதுவாக இருக்கின்றது. அதே போன்று கிழக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கோவிந்தன் கருணாகரன் அவர்களும் இதே எண்ணப்பாட்டோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை இறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே. அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அது மாத்திரமல்லாமல் ஏனைய தமிழ் கட்சிகள் அதாவது அரசாங்கத்திற்கு ஆதரவாக மறைமுகமாக செயற்படுகின்றார்கள், அவர்கள் இப்போது ஒரு பொது வேட்பாளரை இறக்குவதற்கான பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பொது வேட்பாளரை இறக்குவதன் மூலம் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவாக அல்லது மறைமுகமாக அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குகின்ற செயற்பாடாக இருக்கும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். தமிழ் மக்கள் இதை புறக்கணிப்பதை விட நாங்கள் பேரம் பேசுகின்ற சக்தியாக வர வேண்டும் என்றால் இப்படியான ஒரு தமிழர்கள் சார்ந்த ஒரு தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை இறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று கோவிந்தன் கருணாகரன் அவர்களும் இந்த விடயத்தை தான் குறிப்பிட்டிருந்தார். தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதன் மூலமாக இந்த 50% மேலதிகமான வாக்குகளை அல்லது மேலதிகமான சதவீதத்தை பெறவிடாது சிங்கள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சிங்கள போட்டிய வேட்பாளர்களை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். 50% வாக்குகளை பெறாது அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழர்கள் சார்ந்து ஒருவரை களமிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். அப்படி இருக்கின்ற போது அங்கே பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாத போது சர்வதேசத்தினுடைய உதவியோடு தமிழர்கள் பேரம் பேசுகின்ற செயற்பாடுகளினூடாக அவர்களோடு இணைந்து கொள்ளலாம் அல்லது பேரம் பேசுகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது பல நாட்களாக தமிழர்கள் சார்ந்து நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கலாம் என்று சொல்கின்ற போது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் மக்கள் ஆணை இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஜனாதிபதியாக தமிழர்கள் சார்ந்து போட்டியிட தயார் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழர்கள் சார்ந்து வேட்பாளரை களமிறக்கலாம் என்ற தன்மையிலே பெரும் இழுபறி இருந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்ல வேண்டும். காரணம் பல கட்சிகள் அதாவது ஒரு சில கட்சிகள் புறக்கணிக்கலாம் என்றும் ஒரு சில கட்சிகள் இன்றும் அதாவது தமிழரசு கட்சி இன்றும் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தான் இப்போது அதிக மும்முரம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் அதாவது தமிழர்கள் சார்ந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலை களமிறக்கலாம் என்ற விடயத்தில் அதிகமாக மும்முரம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இன்று வரை யாருமே இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை, யாருமே ஒத்து செயற்படவில்லை. ஒரு சிலர் புறக்கணிக்கலாம் என்றும் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் அல்லது ஒரு சிலர் தமிழர்கள் சார்ந்து ஒருவரை களமிறக்கலாம் என்று இருக்கின்ற போது பிளவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மக்கள் எந்த பக்கம் நிற்கப் போகின்றார்கள் என்ற கூடி தெரியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று வரையில் யார் வேட்பாளர் என்று தெரிவு செய்யவும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது தேர்தல் நெருங்கிய பின் ஒரு 4-3 நாட்களுக்கு முன்னர் அதை அறிவித்துவிட்டு அதிலே நிற்கின்றவருக்கு 1000-2000 வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு விட்டு தமிழர்கள் அதாவது
சிங்கள வேட்பாளர்களை அல்லது ஜனாதிபதியாக வரப்போகின்ற சிங்களவர்களை குறிப்பிடப் போகின்றார்கள். தமிழர்களே எங்கள் பக்கம் என்று. காரணம், தமிழர் வேட்பாளருக்கு எந்தவித வாக்குகளும் விழப்போவதில்லை. காரணம், இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்படவில்லை. இன்றும் அது ஒருவரை இறக்கலாம் என்று சொல்கின்றார்களே தவிர யாரையும் தெரிவு செய்ததாகவும் தெரியவில்லை. பெரும் இழுபறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்போது இந்த விடயமும் பேசு பொருளாக இருக்கின்ற போதுதான் இந்த தம்பிக்க பெரேரா இலங்கையினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கின்றவர், அவர் இப்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது இந்த தம்பிக்க பெரேரா இப்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு சேர்ந்து செயற்பட்டு பின்னர் அவர்களிடம் இருந்து விலகி சுயேட்சையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையிலே அவர் சந்தித்திருப்பதாகவும் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும், இதற்கு காரணம் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு, இந்த ஜனாதிபதி தேர்தல் நோக்கி அவருடைய அடுத்த கட்ட நகர்வு தான் இதற்கு காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பிலே அவர் களமிறக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது, அல்லது அவர் வேறொரு கூட்டணி அமைத்து களமிறங்கலாம் என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், அவர் இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரர், இலங்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கின்றவர் அந்த தம்பிக்க பெரேரா. அப்படி இருக்கின்ற போது இந்த அரசியல் களம் என்பது தென்னிலங்கையினுடைய அரசியல் களமும் சரி, இப்போது தமிழர்கள் சார்ந்த பேச்சுக்களும் சரி சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆனாலும் தமிழர்கள் சார்ந்த இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கான கருத்தானது இப்போது கொஞ்சம் தளர்வு நிலையிலேயே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக என்ன விடயம் பேச பொருளாக இருக்கின்ற பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி, எல்லோருக்குமே தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் ஒரு காலத்திலே ஒன்றிணைக்கப்பட்ட இந்த கட்சியானது பின்னர் படிப்படியாக ஒவ்வொன்றாக பிரிந்து 2009 பின்னர் இப்போது இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பிரிந்து வெளியேறியிருந்தார்கள். அதன் பின்னர் பல கட்சிகள் பிரிந்து வெளியேறி பின்னர் இந்த போராட்ட குழுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பின்னர் அவர்களும் வெளியேறி அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டார்கள். இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படியே சுருங்கி தமிழரசு கட்சியாக மாறிவிட்டது. எனவே இந்த தமிழரசு கட்சியும் இனி என்ன நிலையாக போகின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. காரணம், அதற்குள்ளும் இழுபறிகள் ஆரம்பித்திருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் என்ன என்று பார்க்கின்ற போது இதனுடைய பெருந்தலைவர், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த, இப்போது தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கின்ற சம்பந்தன் அவர்கள் இப்போது தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதி ராசா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது அவரை புறக்கணிப்பதாக, அதாவது திருகோணமலை மாவட்டத்திலே இப்போது கட்சி கூட்டம் இடம்பெற இருப்பதாகவும் அதிலே அவருக்கு தெரியாமலே பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது சம்பந்தன் அவர்களுக்கு தெரியாமல் கட்சி பல முடிவுகளை எடுத்திருப்பதாகவும், தன்னுடைய ஆதரவாளர்கள் திருகோணமலை மாவட்டத்திலே புறக்கணிக்கப்படுகின்றார்கள், இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும், இது சார்ந்து அவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்ததாகவும் பத்திரிகைகள் வாயிலாக நாங்கள் பார்க்க கிடைத்த விடயமாக இருந்திருந்தது. எனவே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளும் இப்போது புலவா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே இதற்கு முன்னரும் இந்த வட்டார குழு கூட்டங்கள் இடம்பெறுகின்ற போது அங்கே தன்னுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படை, திருகோணமலையிலே தன்னுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே சம்பந்தன் அவர்கள் ஒரு ஊடகத்தில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். அதே ஒரு விடயம் தான் இப்போது கடிதத்தின் மூலம் மாவை சேனாதி ராசா அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இப்போது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. எல்லோருக்குமே தெரியும் அந்த விடயம் 3 பேர் போட்டியிடுவதாக வென்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் மாவை சேனாதி ராசா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், ஒரு காலமும் தமிழரசு கட்சிக்குள்ளே தலைவர் தெரிவானது வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெறாது, முன்னைய காலங்களைப் போல் மத்திய குழுவினுடைய தெரிவோடு தான் இடம்பெறும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கின்ற போது இந்த தலைவருக்கான போட்டி 3 பேர் இருந்து கொண்டிருந்தார்கள். இதிலே மிக முக்கியமாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், அதே போன்று சுமந்திரன் அவர்கள், அதே போன்று சீனித்தம்பி ஜோகேஸ்வரன் என்று 3 பேர் இதற்கான போட்டியிலே ஈடுபட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போது இப்போது சாணக்கியன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவராக ஒருவர் வர வேண்டும் என்றால் பல மொழிகள் தெரிந்தவர், அது மாத்திரமல்லாமல் சட்டம் தெரிந்தவர், பலரையும் அணுகி அனுசரித்து போகக்கூடிய ஒருவர் தான் வர வேண்டும், பல துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் தான் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அவர் சட்டம் தெரிந்த ஒருவர் என்று யாரை முன்வைக்கின்றார் என்று பார்க்கின்ற போது போட்டியிடுகின்ற 3 பேரில் சட்டத்திறனியாக இருப்பவர் யார், சட்டம் தெரிந்தவர் சட்டத்திறனியாக இருப்பவர் யார் என்று பார்க்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் மாத்திரம்தான் சட்டத்திறனியாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது சாணக்கியன் அவர்களுடைய கருத்து சுமந்திரன் அவர்களை ஆதரிப்பதாக இருக்கின்றதா என்ற பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு ஒன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயமானது இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கான தகுதி யாரிடம் இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடம் தான் இந்த தமிழரசு கட்சிக்கான தலைமை பதவிக்கான இந்த தகமை அவரிடம் தான் இருக்கின்றது. காரணம், அவர்தான் அனைவரையுமே அனுசரித்து, அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற அனைவரையுமே அனுசரித்து ஒன்று கூட்டக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஆனால் சுமந்திரன் அவர்கள் வருகின்ற போது சுமந்திரன் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை காணப்படும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய ஊடக
நூலகத்தினுடைய நேர்காணல் ஒன்றிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போது இந்த விடயமானது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இப்போது யார் தலைவர் என்ற போட்டி அதிகரித்திருக்கின்றது. எதிர்வருகின்ற வருடம் ஓரிரு மாதங்களிலே அவர்களுடைய பொதுக்குழு கூட இருக்கின்றது, அதாவது அவர்களுடைய மாநாடு இடம்பெற இருக்கின்ற பொதுக்குழு மாநாடு இடம்பெற இருக்கின்றது. இந்த மாநாட்டிலே தான் இந்த தலைவர் தெரிவுக்கான விடயங்களும் இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த தலைவருக்கான போட்டி இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யார் தலைவர் என்ற போட்டி இருந்ததெல்லாம் கைவிடப்பட்டதா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியாக மாத்திரம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போது தமிழரசு கட்சியும் சில வேளைகளிலே இரண்டாகவோ அல்லது மூன்றாகவோ உடைந்து போகக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அவர்களும் புது புது பெயருடன் ஏதோ ஒரு தமிழரசு கட்சியோ அல்லது வேறு ஏதும் பெயருடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக என்ன விடயம் பேச போகணும் என்று பார்க்கின்ற போது, தமிழ் மக்களுக்கான தீர்வு விவகாரம். இந்த தமிழ் மக்களுக்கு தீர்வு என்ற விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவிக்கு வருவதற்கு முன்னரே, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னரே இதை கையிலே எடுத்து விட்டார். அடுத்த சுதந்திர தினத்திற்கு முன்னர் தீர்வு என்றவர் கையிலே எடுத்தார். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. ஒரு 100 ஏக்கர் காணிகளை மாத்திரம்தான் அவரால் விடுவிக்க முடிந்தது. அப்படி இருக்கின்ற போது தீர்வு திட்டம் என்ற போர்வையிலே உலக நாடுகளிலே தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் சென்று அவருக்கு ஏற்றவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி விட்டு வந்தார். அதேபோன்று வடக்கு கிழக்கிலே முதலீடுகளை மேற்கொள்ளும்படியெல்லாம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது மிக மிக மோசமான நிலையிலே இருந்தது. பலரும் கடன் கொடுக்காத நிலையில், அதாவது உலக வங்கியிலிருந்து வேறு யாருமே கடன் கொடுக்காத நிலையிலே புலம்பெயர்ந்த தமிழர்களை நாட வேண்டி ஏற்பட்டது. அப்படி அந்த காலம் தொட்டே தமிழர்களுடைய தீர்வு விவகாரம் என்ற விடயத்தை கையிலே எடுத்திருந்தார். ஆனாலும் அவர் என்ன தீர்வு என்பதை இன்று வரையிலே முன்வைக்கவில்லை. அதுதான் மிக முக்கியமான விடயம். தீர்வு கொடுப்போம் என்று சொல்கின்றார், ஆனால் இதுதான் தீர்வு என்பதை அவர் முன்வைக்கவில்லை. வாருங்கள், பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து தமிழ் கட்சிகளும் அங்கு சென்று மீண்டும் அந்த கூட்டத்தொடரானது கைவிடப்பட்ட நிலையெல்லாம் காணப்பட்டது. எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலும் நெருங்குகின்றது. மீண்டும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு எல்லோருமே ஒன்றுபட்டு செயற்படுவோம். நாட்டிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனை, இரண்டு பிரச்சனைகள் நாட்டிலே இருக்கின்றது. ஒன்று பொருளாதார நெருக்கடி, இன்னும் ஒன்று இந்த இனப்பிரச்சனை. எனவே இந்த இரண்டையும் தீர்த்தால் மாத்திரம்தான் இலங்கை என்ற அடையாளத்தோடு நாங்கள் முன்னோக்கி செல்லலாம். எனவே அனைத்து கட்சிகளும் இந்த கட்சி பேதங்களை மறந்து எல்லோருமே என்பின்னே வாருங்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. அது மாத்திரமல்லாமல் இந்த தீர்வு திட்ட விவகாரம் சார்ந்து இப்போது ரா சம்பந்தனோடு நியூசிலாந்தினுடைய தூதுவர், இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற மைக்கேல் அப்பில்டன் என்பவர் சந்தித்திருக்கின்றார். இவர் பலகாலமாக இலங்கைக்கான தூதுவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்ற போது ரா சம்பந்தன் அவர்களிடம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான தீர்வு விவகாரம் மிக விரைவிலே பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருப்பது மாத்திரமல்லாமல் ரா சம்பந்தன் அவர்களும் அவரிடம் இந்த பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய நீண்ட கால பிரச்சனை, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய நீண்ட கால பிரச்சனையை முன்வைத்திருக்கின்றார். குறுகிய கால பிரச்சனையை முன்வைத்திருப்பதாக அவர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தார். எனவே இந்த விடயமும் பேசுபொருளாக இருந்தது. தமிழ் மக்களுக்கு தீர்வு விவகாரம் என்பது இப்போது எந்த அளவுக்கு பேசுபொருளாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இழுத்தடிப்பு அதைவிட பல மடங்கு இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம்தான். அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்த மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது, ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இப்போது மாகாணங்களுக்குள்ளே அவற்றை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைதான் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலே மஹிந்த தேசப்பிரிய என்பவர் ஒரு நடுநிலையமையான ஒருவர் தான், எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கின்றவர் யாருக்கும் பக்கச்சார்பாக செயற்பட முடியாது. அது மாத்திரமல்லாமல் அந்த ஒரு மனிதர் பல நடுநிலைமையான கருத்தை முன்வைக்கின்றவர். அப்படி இருக்கின்ற போது இவர் இந்த 13வது திருத்த சட்டத்தை முன்வைத்து அல்லது 13வது திருத்த சட்டத்தை முன்வைக்க வேண்டும், ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் அதிகாரங்களை வழங்க வேண்டும், இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற கருத்தானது பல காலமாக இழுபறியிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் இன்னும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கனுடைய செயற்பாடுகள் இந்தியாவை புறக்கணித்து விட்டு செயற்படுவதாக இருக்கின்றது என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே சி வி விக்னேஸ்வரன் அவருடைய கருத்துக்கள் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருக்கின்றது என்பது பலருக்கும் தெரிந்ததுதான். இதிலே தமிழ் கட்சிகள் பலருடைய செயற்பாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவான கருத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா என்பது தமிழர்களுக்கு தீர்வை வழங்குமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்தியா தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த பகுதியிலே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய செயற்பாடுகளை மும்முரமாக செயற்படுகின்ற ஒரு நாடு என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால்
இப்போது இந்தியா தான் இந்த 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். இதை விடுதலை புலிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சில தமிழ் தலைமைகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்போது சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்கப் போவதில்லை, தீர்வு சார்ந்து பேசுவாரே ஒழிய தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை வழங்கப் போவதில்லை, 13வது திருத்த சட்டத்தை புறக்கணித்துவிட்டு இன்னும் ஒரு தீர்வு திட்டத்தை அவர் முன்வைக்கப் போகின்றார் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்தியாவை புறக்கணித்துவிட்டு அவர் செயற்படுகின்றார் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த தீர்வு திட்ட விவகாரத்திலே தமிழ் மக்களுக்கு என்று ஒரு தலைமை இல்லாது போனதுதான் இப்போது இந்த நிலைமைக்கு காரணம். ஒரு காலகட்டத்திலே மிக பெரும் ஒரு தலைமை இருந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்போது அப்படியான ஒரு தலைமை இல்லை. எல்லோரையுமே பிரித்து இழுத்து தங்கள் பின்னே இழுக்கின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் தான் தலைமை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக, ஒற்றுமையின்மையின் காரணமாக இந்த இழிநிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான், அதாவது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதியும் நடிகருமாக இருக்கின்ற விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருந்தார். எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான், 71வது வயதிலே தான் அவர் இப்போது காலமாக இருக்கின்றார். சுவாச பிரச்சனையில் ஏற்பட்ட கோளாறு தான், அதாவது சுவாசத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகத்தான் அவர் உயிரிழந்திருப்பதாகவும் மருத்துவ பரிசோதகர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயமானது ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, எங்கள் இங்கே யுத்தம் இடம்பெறுகின்ற கால பகுதி, தமிழ் மக்கள் கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்து தென் தமிழ்நாட்டிற்கு செல்கின்ற போதெல்லாம் தன்னுடைய குரலை தன்னுடைய ஆதரவையும் அவர்களுக்கான அன்புக்கரத்தையும் நீட்டியவர் விஜயகாந்த் அவர்கள், அதை மறக்கவே முடியாது. அது மாத்திரமல்லாமல் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினை சார்ந்து அதிகமாக அக்கறை கொண்டவர் என்று தான் சொல்ல வேண்டும். உண்ணாவிரத போராட்டத்தில் 86ஆம் ஆண்டு காலப்போதெல்லாம் இலங்கை அரசுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தில்லாம் கலந்து கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அப்படி இருக்கின்ற போது தமிழ் மக்களுக்கு ஆதரவாக, ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவாக யுத்தம் இடம்பெறுகின்ற காலப்பகுதிகளிலே குரல் கொடுத்த மிக முக்கியமான தலைவர்களிலே அவரும் ஒருவர் தான். அப்படி இருக்கின்ற போது இவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்த ஒரு காலகட்டங்களிலே மிகப்பெரிய நடிகர்கள், தமிழ் சினிமாவுடைய மிக 3 நடிகர்கள் சொல்லப்படுகின்ற கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு மிக பெரும் நடிகராக இருந்தவர். பின்னர் அரசியல்வாதியாக 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கியிருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி அதனுடைய தலைவராகவும் செயற்பட்டு வந்தார். அது மாத்திரமல்லாமல் அதிவேக வளர்ச்சி, அதாவது கருணாநிதி அதே போன்று ஜெயலலிதா ஆகியோருக்கு அவர்களை விட அதிவேகமான வளர்ச்சி கண்ட ஒரு கட்சி என்று கூட சொல்லலாம் அவருடைய கட்சி. அது மாத்திரமல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார். துணிந்து பேசக்கூடிய ஒருவர், எல்லா விடயங்களையும் துணிந்து பேசக்கூடிய ஒருவர், தமிழ் மக்களுக்கான ஆதரவை அதிகம் வெளிப்படுத்திய ஒருவராக இருந்தார். இதனால் அவருடைய இறப்புக்கு இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாணம், அதாவது வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தது, கண்ணீர் அஞ்சலி பதாதைகள் வைக்கப்பட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் கூட இங்கே ஒரு பெரிய திரையிலே காட்சிப்படுத்தப்பட்டு அங்கே மக்கள் அழுது புலம்பிய சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. காரணம், இவரை ஒரு நடிகர் தானே என்று யாருமே புறந்தள்ளிவிட முடியாது. அதற்கு மாறாக இவர் இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகம் செல்வாக்கு பெற்றவர். காரணம், தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நபராக இருக்கின்றார். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, இங்கே யுத்தம் இடம்பெறுகின்ற காலகட்டங்களிலே தன்னுடைய பிறந்த தினத்தை அவர் கொண்டாடவில்லை. காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, தமிழ் மக்கள் செத்து அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் என்று சிரிக்கின்றார்களோ அன்றுதான் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த இடம்பெயர்ந்து படகுகள் மூலம் தமிழ்நாட்டினுடைய முகாம்களில் தங்கியிருக்கின்ற ஒவ்வொரு அகதிகளையும், ஒவ்வொரு அகதி முகாம்களுக்கும் ஒரு காலகட்டங்களில் சென்று பண உதவியோ அல்லது பொருளது உதவியோ செய்த ஒரு நபராகவும் இருக்கின்றார். ஆறுதல் வார்த்தை கூறிய ஒரு நபராகவும் இருக்கின்றார். இப்போது அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. இதற்கு ஆழ்ந்த இரங்கலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த 7ஆம் உலகம் நிகழ்ச்சியோடு நாங்கள் இலங்கையினுடைய பல அரசியல் நிகழ்வுகளையும் அரசியல் மாற்றங்களையும் பற்றி பேசியிருந்தோம். இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.